ಮತ್ತೆ ಸುಡದನ್ನ ಇರ್ತವಾ? ಹ್ಮ್. நல்லா தொடச்சு விட்டுரு. நல்லா இருக்கேம்மா, நீங்களே எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. ஹலோ ஹலோ அம்மா. ஹலோ சௌந்தர்யா. ஏம்மா நீ போனவ அப்படியே இருந்துட்டியே. இல்லம்மா, ஐயாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலயே பிஸியா இருந்துட்டேன். பரவாயில்லம்மா, இப்ப அவர் எழுந்து உட்கார்ற அளவுக்கு வந்துட்டாரு. எப்படியோம்மா, அவர் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் இப்பதான் பலன் கிடைச்சிருக்கு. ஆனா அதெல்லாம் பாக்குறதுக்கு இப்ப அவர் இல்லையம்மா. சரி அதெல்லாம் விடுமா, தங்கச்சிங்க எல்லாரும் எங்கம்மா? கௌரி, கௌரி. என்னம்மா? இந்த போன்ல அக்கா. கௌரி எங்க? பின்னாடி விளையாடிட்டு இருக்கா, கூட்டிட்டு வரவா? நீ போன்ல பேசிட்டு, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேடா. நீ ஒழுங்கா படிக்கிறல? படிக்கிறேங்கா. அம்மாக்கு ஒத்தாசையா இருடா. அக்கா நீ கவலைப்படாத, என்னோட படிப்பு முடிஞ்சதோ நான் நல்ல வேலைக்கு போய் உன்னையும் அம்மாவையும் நல்லபடியா பாத்துப்பேன். சரிடா. அக்கா கௌரி வந்துட்டா, அவகிட்ட கொடுக்கறேன். குடி அக்கா. என்னடா செல்லம், ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறியா? அம்மா கிட்ட அடம் பிடிக்காம இருக்கணும் சரியா? போங்கக்கா, நான் டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்னு அம்மா கிட்ட சொன்னா அம்மா திட்டுறாங்க. இந்த கௌசல்யா பேயும் ஐஸ்வர்யா பேயும் கூட என்ன திட்டிக்கிட்டே இருக்கு. சரிடா செல்லம், அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் உன திட்ட வேணாம்னு சொல்றேன். இங்க பாருறா, வயசுல பெரியவங்கள பார்த்து பேயா அதுதெல்லாம் சொல்லக்கூடாது சரியா? இன்னும் கொஞ்ச நாள் தான் அக்கா ஓடி வந்துருவேன். நீ யார்கிட்டயும் சண்டை போடாம சமத்து பொண்ணா இருக்கணும். போன் அம்மா கிட்ட கூட. மா உடம்ப பாத்துக்கோ. என்னவோ தெரியலம்மா, நீ போனதுல இருந்து ஏதோ ஒன்று என் மனச போட்டு பிசைஞ்சுக்கிட்டே இருக்குது.
தெரியல. ராத்திரி படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படியே தூங்கி போனாலும் என்னமோ திடீர்னு முழிப்பு வந்துருதுமா. சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இங்க நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. உடம்ப பாத்துக்கம்மா. சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அம்மா. வச்சேன். மாமா பாக்க வரணும் இல்லையோ. முத்து காவேரி சரக்கு, ஐ லவ் யூ முத்து. வா வா, உகர் 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 உகர். வர்ற வழியில அந்த சாமியார்ட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்தியே, என்னது? அது ஒண்ணு இல்ல தம்பி, என் பொண்டாட்டி வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல. அட பாவி, தோட்டக்காரன் பொண்டாட்டி வயித்துல புழு பூச்சி இல்லையா? ஆமாம் தம்பி, சாமியார் கிட்ட கேட்கறத விட்டுட்டு சௌந்தர்ய அம்மாட்ட கேட்கலான் இருக்கேன். அத விடு, நீ சாமியார்ட்டையும் கேட்கணும், சௌந்தர்யட்டையும் கேட்கணும். இப்ப நான் சொல்றேன், அதை கேளு.